இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு யாருக்கெல்லாம் இருக்குது எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனைன்றாங்க ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க உங்கள் இதயம் வந்து பலமடையும் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராது வருங்காலத்தில் எனக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய் வரக்கூடாது அப்படின்னா இந்த அரிசியை தினசரி சாப்பிடுங்க உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்பு தங்கமாக மாறுங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சார் இந்த அரிசி சாப்பிட்டேன் இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தது சரியாயிருச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது நம்மால்வார் நமக்கு கொடுத்ததுங்க இது நம்ம தூக்கி எறியக்கூடாது நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி பாலா நம்ம பாரம்பரிய அரிசியில் இன்னைக்கு ஒரு வகையான அரிசியை வந்து நம்ம பேச போகிறோம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து தங்கமாக ஜொலிக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு அப்படின்றவங்க இந்த அரிசியை நீங்கள் கம்பல்சரியாக சாப்பிட்லாம் அதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பா பேர்லேயே தங்கம் இருக்குது தங்கம்னாவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்ப வந்து தங்கமாக ஜொலிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு தினரிசரி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா சரி இந்த அரிசியில் அப்படி என்ன இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ரக அரிசி தான் இது தினசரி உணவாக நீங்கள் பயன்படுத்தலாம் நாங்கள் வந்து பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகப்பரிசி கருப்பரிசி எல்லாம் உடனே பயன்படுத்த முடியாது நாங்கள் வந்து வெள்ளை அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் இந்த அரிசிக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த வெள்ளை ரகம் அரிசி தங்கச்சம்பாவுக்கு உடனே மாடலாம் உடனடியாக இந்த அரிசியை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் யாருக்கெல்லாம் இருக்குது எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனைன்றாங்க ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க அப்போ இதய சம்பந்தமான இருக்கிறவங்க எல்லாமே இந்த அரிசியை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் இதயம் வந்து பலமடையும் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராது வருங்காலத்துல எனக்கு இதய சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடாது அப்படின்னா இந்த அரிசியை தினசரி சாப்பிடுங்க உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பல் சரியா வளர மாட்டேங்குது பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த அரிசி அவங்க குழந்தைகள் சாப்பிட்டாங்கன்னா பல் ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு வியாதிகள் எதுவும் வராது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ரத்த நாளங்கள் அதிகம் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த வியாதி வராது அப்ப இந்த இது இந்த அரிசி தின தினசரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப இருக்கும் ரத்த ஓட்டம் சீராயிருச்சுனாவே உங்களுக்கு பாதி வியாதி போயிரும் கா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் சரியாயிட்டு இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது தாராளமா இது பண்ணுங்க இந்த அரிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மாசத்துல இருந்து நாலு மாசம் அஞ்சு மாசம் ஆறு மாசத்துல விளையக்கூடிய பயிர் இது இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத சக்தி இந்த அரிசிக்கு இருக்குங்க அதாவது என்ன அப்படின்னீன்னா மழை காலங்கள் வெயில் காலங்கள் எல்லாத்துக்கும் தாங்கி இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா விளையிறனால இந்த இந்த அரிசிக்கு வந்து நிறைய பவர் இருக்கு இதை வந்து நீங்க சாதாரணமாக நினச்சிடாதீங்க என்னால நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி வந்து விலை கம்மியா கிடைக்குது அந்த அரிசியை விட்டுட்டு இந்த அரிசிக்கு வாங்கினோம்னா விலை அதிகம் அப்படின்னு நிறைய பேர் என்ட என் கேட்குறவங்கெல்லாம் ஏன் சார் பாரம்பரிய அரிசி மட்டும் இவ்வளவு விலை விற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரில அப்படின்னீன்னா பாலிஷ் பண்ண ரைஸ் அதில் வந்து இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து புரத சத்து எல்லாத்தையும் அவங்க எடுத்து மதிப்பு கூட்டி விற்றுறாங்க விற்றுட்டு உங்களுக்கு சக்கையாக தான் கொடுக்குறாங்க அந்த சக்கை கொடுக்கும்போது அவங்க வந்து விலை கம்மியாக கொடுக்குறாங்க அது அவங்க கீழே கொட்டி தான் ஆகணும் வேறு என்ன பண்ணுறது கொட்டுறதுக்கு வந்து ஒரு விலை விலை மதிப்பை உருவாக்குறாங்க அவங்க ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணி அதை காசாக்குறாங்க ஆனால் அதில் எந்த பயனும் கிடையாது பாரம்பரிய அரிசி நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணாமல் இயற்கையான முறையில் அப்படியே கொடுக்குறோம் இதில் வந்து எண்ணெய் சத்து புரத சத்து நார் சத்து கால்சியம் அயன் எல்லாமே கிடச்சிரும் அப்போ தினசரி நம்ம சாப்பிடும்போது வயிறு உபிசம் வராது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது இந்த வெள்ளை அரிசி சாப்பிடுங்க பூ மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போதே நீங்கள் இன்னும் எனக்கு சாப்பிடணும் போல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தது தான் இப்போ வந்து புதுசாக ஒன்று இதை உற்பத்தி பண்ணலை அப்போ இருந்து நம்மக்கிட்ட கிடச்சிட்ருக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம விட்டுட்டுருக்கோம் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நவீன இதில் பார்த்திங்கன்னா நிறையா பொருட்களை வந்து விளம்பரப்படுத்தி விளம்பரப்படுத்தி மக்களை வாங்க வச்சு அவங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துட்ருக்காங்க இந்த இந்த மாதிரி அரிசிக்கெல்லாம் விளம்பரம் வராது ஏன்னா இது விவசாயி கஷ்டப்பட்டு உருவாக்குறது இந்த விவசாயி உருவாக்குற பொருளுக்கு எப்படி அவர் விளம்பரம் கொடுக்க முடியும் விளம்பரம் கொடுத்தா இந்த பொருளுக்கு வந்து இரநூறுபா நிர்ணயம் பண்ணணும் முடியுமா முடியாது அப்போ எளிய முறையில் கிடைக்கும் போது இந்த அரிசியை வந்து ஏன் நீங்கள் தூக்கி போடுறீங்க தேடி பிடிச்சி வாங்குங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை பொருள் விற்பனை பண்ணுற எல்லா அங்காடியிலையும் கேளுங்க தங்கச்சம்பான்னு அரிசி கேளுங்க என்ன கேட்பீங்க இனிமேல் தங்கச்சம்பா அரிசி எனக்கு வேணும்னு சொல்லுங்கள் உங்கள் உடம்பு தங்கமாக மாறுங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சார் இந்த அரிசி சாப்பிட்டேன் இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தது சரியாயிருச்சு அப்படி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நம்மால்வார் நமக்கு கொடுத்ததுங்க இது நம்ம தூக்கி எறியக்கூடாது நம்ம கிடச்ச விவசாய பொருட்களை வந்து நம்ம மதிக்கணும் நம்ம சாப்பிடுங்க தினசரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்களுக்கு இந்த அரிசியை கொடுங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க சக்கர வியாதி வராது மூட்டு வலி பிரச்சனை வராது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் காரணம் உணவு உணவு மாற்றம்தான் உணவால் மட்டும்தான் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இந்த அரிசியை சாப்பிடுங்க இந்த அரிசியை வந்து எப்படி பண்ணால் நார்மலாக எப்போயும் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம் இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது அரிசியை எடுத்து லைட்டாக ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் பயன்படுத்தாதீங்க பாத்திரத்தில் பயன்படுத்தி சாதத்தை வடித்து சாப்பிடுங்க அந்த வடிச்ச தண்ணி கீழே ஊற்றாதீங்க அதில் மஞ்சளும் உப்பும் கலந்து சாப்பிடுங்க அதுவும் ஒரு வகையான சத்து தான் உங்களுக்கு இந்த அரிசியை பற்றி வேலை எதுவும் சந்தேகம் எது இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்